ரியல் எஸ்டேட் போறாங்களா? இவங்க கோட்டை பாது, கலைஞர் கோட்டையத்தை யாராலையும் இந்த இடத்த ஜெயிக்க முடியாது. எத்தனை வாட்டி எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் வெற்றி. இதுதான் உண்மை, நூத்துக்கு நூறு உண்மை. ரீ எலெக்ஷன் வச்சாலும் சரி, எத்தனை எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் வருவார். மேல அவர் ஆட்சி விட்டு இறங்க சான்ஸே கிடையாதுப்பா. உக்காஞ்சது உக்காஞ்சுதான் வேஸ்ட். இவங்க போட்டி போட்டு வந்தா வேஸ்ட், அசிங்கப்பட்டு தான் போவாங்க. இவங்க சேப்பாக்கும் ட்ரிபிள்கன் தொகுதியெல்லாம் அவருடைய கொடி தான் பறக்கும், வேற எந்த கொடிக்கும் சான்ஸ் கிடையாது. அக்கா, உதயநிதிக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோன்னா போட்டியிட்ட வேட்பாளர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. ரீஎலெக்ஷன் சப்போஸ் வந்து சேப்பாக்கத்துக்கு வச்சா நீங்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கும்? ரீஎலெக்ஷன் வச்சா உதயநிதி சார் தான் போடுவோம், உதயநிதிக்கு தான் போடுவோம். ஏன்னாக்கா நல்லா செய்கிறாரு. 10-15 வருஷமாக இந்த குப்பை குப்பெல்லாம் எடுக்காத, இன்னும் எதுன்னு பார்க்காத இந்த இடம் நீ நல்லா சுத்தமாக்கி, எந்த ஒரு குறையும் காதில் கேட்குறாங்க, எந்த ஒரு இதுவும் செய்கிறாங்க. அதுக்காக நம்ம அவருக்கு தான் நாங்கள் ஆறுதல் கொடுப்போம். உதயநிதி ஸ்டாலின் தான், அவர் தான் எல்லாம் இதுவும் சலுகையும் செய்கிறாரு எங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க டிஎம்கே வந்து எப்போவுமே ட்ரிபிள் கேனி இப்போ சேப்பாக்கம் சௌதியில் எப்போவுமே அவங்க தான் வர்றது. இப்போ புதுசாக யார் வாட சான்ஸே இல்லை, ஏன்னா அவர் தான் வருவார். இது வந்து கலைஞருடைய கோட்டை. இது எப்போதுமே சேப்பாக்கத்தில் கலைஞருக்கு இங்கே தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போது உதயநிதி பிரதர் வந்திருக்காரு, அவர் வந்ததுனால இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ரீஎலெக்ஷன் வச்சா என்ன பண்ணி? கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் வின் பண்ணுவார், கண்டிப்பாக 100% வின் பண்ணுவார். அதாவது அவருக்கு ரீஎலெக்ஷன் வச்சாலும் சரி, திருப்பி 5 வருஷம் கழிச்சு வச்சாலும் சரி, அவர் தான் ஜெயிக்கணுன்றது எங்களுடைய இந்த சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது ஹாபி ஆசை. ஏன்னா அவங்க அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு எங்களுக்கெல்லாம். யாருமே வந்து ஸ்லம்மில் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன தொழுவில் இருந்து ஸ்லம்மு பார்த்துட்டு ஸ்மெல் அடிக்குதுன்னு போயிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது, வந்து அந்த ஸ்லம்லேயே நின்று பார்த்து குப்பை எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காவா தண்ணி போகிறதெல்லாம் சரி பண்ணியிருக்காரு. அங்கே மெயினில் காவா தண்ணி ஓடி இருந்தது, அவர் ஒரு மிஷின் வச்சு யாருங்க எந்த தொகுதியில் அந்த மாதிரி மிஷின் வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த இதுவை எடுத்திருக்காங்க, அந்த சாக்கடியை. ஆனால் அந்த சின்ன வயசில் மாஸ்க் கூட போடாமல் அன்றைக்கி அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, அது பெரிய விஷயம் இல்லையா? அப்புறம் ரீஎலெக்ஷன் வச்சால் கூட திருப்பி அவர் தான் வருவார், புரியுதுங்களா? வேறு யாரும் வரமாட்டாங்க. வந்து போட்டிட்டாருன்னா அவர் முக்காடு போட்டு மூல ஊரில் தான் உக்காரணும். அவர் ஜெயிச்சா கூட ஒரு நாள் தான் வந்து பார்க்க மாட்டார். உதயநிதிக்கு தான் நாங்கள் எல்லாம் எல்லாமே செய்வோம். எங்களுக்கு நாங்கள் ஒன்றுன்னா முன்ன வந்து நிற்கிறாரு, எங்களுக்கு முன்ன வந்து நிற்கிறாரு. இந்த அளவில் செய்கிறாருன்னா அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் உதயநிதிக்கு சின்ன வயசில் இவ்வளோ உன்னிப்பாக செய்கிறாருன்னா அவருடைய திறமையால் அவர் செய்கிறாரு. இந்த 15 வருஷமாக அந்த 2-4 ஹவுசிங் போர்ட்லேயும் குப்பை எடுத்து நாற்று அடிச்சுன்னு கிடந்துச்சி. அவர் தான் வந்து கெழிச்ச உடனே வந்து பார்த்து எல்லாத்தையும் வார சொன்னார், சுத்தமாக வாருங்க, ஹவுசிங் போர்டெல்லாம் எல்லாம் நல்லா கக்குசு பாத்ரூமெல்லாம் உள்ளே போய் பாருங்கள், கக்குசெல்லாம் சூப்பராக கட்டி கொடுத்துக்கிறாரு உள்ளே. அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். ரெண்டாவது நின்னாலும் அவர் தான் வருவார். இவர் நிற்கிற எதிர்த்து நின்னால் கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது கெழிச்சது கெழிச்சது தான். எங்கள் தெரு ஃபுல்லாக அவ்வளோ நாசமாக இருந்தது சார். அவர் வந்தார், எங்களுக்கு எல்லாமே நல்லா செஞ்சார். பின்னாடி வந்து சுத்தமாக நிற்க முடியாது. நாங்கள்லாம் குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறோம், அவ்வளோ இதுவாக இருக்குது, கலீஜாக இருக்குது. அம்மா என்னம்மா இவ்வளோ தட்டியாக இருக்குதுன்னு எங்கள் பசங்க எங்களை கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஆனால் அவங்க குப்பை எடுக்கிறவங்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. நாங்களும் பல தப்பு பண்ணியிருக்கோம், அதுவும் நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்கள் போடுறதுனால தான் நாங்கள் அவ்வளோ வந்தது. இப்போ க்ளீன் பண்ணிட்ட பிறகு நாங்கள் போடுறதை நிறுத்திட்டோம். ஆனால் சுத்தமாக பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, ஒயின் ஷாப்லாம் மூடிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் குடிக்க மாட்டார், பல குடும்பத்தில் பல பிரச்சனை வருது அந்த குடிகளால். அதை மூடிட்டால் நல்லாயிருக்கும். ரீஎலெக்ஷன் வந்தாலும் சரி அந்த சாரிக்கு தான் ஓட்டி. அவருக்கு என்ன சொல்கிறது, எப்போவுமே இந்த தொகுதி அவருக்கு தான் சொந்தம். இவர் எப்படி வருவார் உள்ள? ஆமாம், எப்போவுமே அவங்க தான் வருவாங்க. அவங்க தாத்தா இருந்துலேருந்து அவர் ஒரு 2-3 வாட்டி நின்றுருக்கிறாரு. அன்பனுங்க நின்றுருப்பார், தயாநிதி நார் நின்றுருந்தார், அவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்போ இவர் வந்திருக்கிறார், அவ்வளோதான். அவர் வந்தவோட இங்கே இடமே இல்லை அவருக்கு, எதிர்கட்சிக்காருக்கு. அவர் வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த ஊரே ரொம்ப சுத்தமாக இருக்குது. எல்லாமே ஒரு ஃபோன் பண்ணதுமே எங்களை வந்து செய்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து உறுதியாக இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஒரே குப்பையாக இருந்தது. இத்தனை முறை எத்தனை பேர் வந்தாங்க, அதை மாற்ற முடியல. ஆனால் இன்றைக்கி சுத்தமாக இருக்குது.
நன்மையாக இருக்குது. அவர் தான் கண்டிப்பாக செய்ய முடியும். ஆமாம், பரவாயில்ல பரவாயில்ல, நம்பி வைங்க. தைரியமாக சொல்கிறோமே, எங்கள் ஓட்டு அவருக்கு தான். உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. ஏன்னா நாங்கள் எல்லாம் போட்டு இருக்கிறோம், தோல்வியே வராது, வெற்றி தான் வரும். அவன் தான் அசிங்கப்பட்டு போகணும். எதிர்கட்சிக்காரன் கேஸ் போடுறான்னா அவனுக்கு தான் போயிடணும், வெக்கத்தோடு போயிடணும். ஏன் தான் போட்டானு, ஏன் இத்தனை வருஷமாக போடவே இல்லை, இப்போ மட்டும் புதுசாக போடுறாரு. இத்தனை வருஷமாக எலெக்ஷனை தூத்தி தானே போகிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. அப்போல்லாம் போடல, இப்போ மட்டும் புதுசாக ஏன் போடுறாங்க? அவங்களுக்கே தெரியும் இந்த சேப்பாக்கம் தொகுதி யாருக்கு சொந்தமானது, அவங்களுக்கே தெரியும். அதனால் பயத்தில் போடுறாங்க போல இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் எல்லா இடத்துல போய் போடுறது தானே, இந்த இடத்துல மட்டும் ஏன் வந்திருக்கிறாங்க? உதயநிதி அவர்கள் வந்துட்ட பிறகு உங்களுடைய தொகுதி எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு? ரொம்ப மாற்றம் வந்திருக்கு. நல்ல வேலை, கரண்ட் இல்லைன்னா கரண்ட் வேலை செஞ்சாங்க. குப்பெல்லாம் அள்ளி இருக்காங்க, காவா தண்ணி எல்லாம் அடுப்படி நிறுத்துறாங்க, குளால தண்ணி வருது, பரவாயில்ல, எல்லாமே நல்லா செய்கிறார் அவர். ஆமாம், ஒரு காவை அடப்புனாலும் எங்களுக்கு வராரு, கரண்ட் இல்லைன்னு ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு உடனே உடனே எல்லாம் செஞ்சு தராரு. அவர் தான் வருவார், நம்பி நாங்கள் ஓட்டு போடுவோம். நம்பி இருப்போம், எப்போ வைப்பீங்கன்னு சொல்லுங்கள், ஆவலோட இருப்போம் நாங்கள். ஆமாம், அதிக வாக்கு சேப்பாக்கும் ட்ரிபிள்கன் தொகுதியெல்லாம் அவருடைய கொடி தான் பறக்கும், வேற எந்த கொடிக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா அஞ்சு வருஷமா ஓடி இருக்குது பா காவா தண்ணி. நானே அஞ்சு வருஷமா காவா தண்ணியில் குடும்பம் பண்ணுறேன். அந்த சந்தில் யாரும் வருவாங்க அப்படி பார்ப்பாங்கம்மா, வருவாங்கம்மா இப்படி வச்சுக்கோங்கம்மா, நாளைக்கு வருமா, நாளைக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம்மா. இதுதான் இதுதான் நடந்தது. ஆனால் அவங்க வந்தாங்கோ பார்த்தாங்கோ இம்மிடியேட்டாக அப்போ அப்போவே எல்லா ஒர்க்கும் டக் 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 டக்குன்னு முடிச்சிட்டாங்கோ. அது இப்போ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், காவா தண்ணி ஓடாமல் அங்கெல்லாம் உட்காந்துன்னு கிடக்குறோமே. நாலு பேர் உட்கார கூட முடியாது, அவ்வளோ சாக்கடை, அவ்வளோ அது அவ்வளோ மோஷன் தண்ணி ஓடும்பா அப்படியே. அந்த அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஆ, ஒரு நாளா ரெண்டு நாளா வீடு வேற இடிச்சு பூச்சி, குப்பை வீடெல்லாம் பூச்சி புழுவு, காவா தண்ணி பாத்ரூம் தண்ணி எல்லாமே அடிச்சுன்னு வரும். கீழ் வீடு எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அவர் வந்தார் உடனே உடனே ஆட்சியில் உக்காஞ்ச உடனே மறாதனால எங்களுக்கு எல்லா இடமும் சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எரியிற கேஸு கலைஞர் குத்த கேஸு, இன்னும் அந்த அடுப்பு எரியுது. எங்களுக்கு அந்த அடுப்பு எரியதை வச்சா நாங்கள் கலைஞர் தான், அவங்க அவங்களுக்கு நாங்கள் அவங்க தான் ஆறுதல் கொடுத்தாரு. அவங்களோட வேற யாரும் ஜெயிச்சுக்கும் வர முடியாது இந்த இடத்துல எலெக்ஷனுக்கு. உதயநிதி அவர்களே வந்து எலெக்ஷன் வச்சா வச்சிங்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்கு. அது கெலிச்சது கெலிச்சது தான், அது எப்படி ரீஎலெக்ஷன் வச்சா நாங்கள் எப்படி ஒத்துக்குவோம்? அவரும் முன்னே நின்று அவர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு முன்னே வந்துக்கிறாரு. ரீஎலெக்ஷன் வச்சா என்னமோ உதயநிதிக்கு தான் போடுவோம் ஓட்டு. கலைஞர் உதயநிதிக்கு தான் போடுவோம், உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் நாங்கள் ஓட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகமாக ஜெயிப்பார், ஏன்னா இது வந்து அவருடைய கோட்டை. இது இந்த கோட்டை யாராலையும் அசுக்க முடியாது. உதயநிதி அவர்களே வந்து பார்த்தோன்னா ரீஎலெக்ஷன் வச்சா வச்சுக்கிட்டோம், நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வாக்கை விட அதிகமாக எடுத்து ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு இருக்காரு, அது எந்த அளவுக்கு உண்மையாக? உண்மையான நம்பிக்கை, அது உண்மையான நம்பிக்கை. அவர் தாராளமாக நிற்கலாம், உண்மையான நம்பிக்கை தான். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ரீஎலெக்ஷன் வைக்க போகிறாங்களா? இது இவங்க கோட்டைப்பா, அது உதயநிதி அவங்க தாத்தா கோட்டை, இது கலைஞர் கோட்டை. இது யாராலையும் இந்த இடத்த ஜெயிக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சிலேருந்து இதை நான் 63 வயசு ஆயிடுச்சு, எனக்கு கிடையாது டெபாசிட்டே கிடையாது. அவங்களுக்கு இவங்க தான், இவங்க தான் நிற்பாங்க, இவங்களுக்கு தான் வரோம். ஆமாம், அந்த நம்பிக்கை. அவர் உண்மையாக உழைக்கிறாரு மக்களுக்கு, மக்களை தேடி வராரு. இந்த ஸ்லம் ஏரியாவில் யார் வந்திருக்கிறா, அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறாரு. அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அவர் தான் வருவார், ரீஎலெக்ஷன் வச்சாலும் சரி, எத்தனை எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் வருவார். சரி, வழக்கு போட்டவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வழக்கு போட்டவருக்கு வந்து வழக்கு போட்டது வேஸ்ட்டு தான் சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா இது வந்து சேப்பாக்கம் தொகுதியில் அந்த அளவுக்கு இறங்கி தெரியல. ஆமாம், இன்றைய வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க டிவியில் யூடியூப்பில் எல்லாமே பார்க்குறீங்க அவரை குறித்து பேசுகிறத. மக்களுக்கு நன்மை யார் வீடு தேடி யார் வந்து செஞ்சுருக்கா, ஏழை மக்களுக்கு யார் செய்கிறாங்க சொல்லுங்கள். இந்த சைடு வந்து நாங்கள் நடந்தே போகவே முடியாது, இந்த சைடு நடந்தே போக முடியாது, அவ்வளோ குப்பை. இன்றைக்கி அவர் இறங்கி வந்து இந்த குப்பையெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. இன்னும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இந்த இடத்துல நான் வந்தால் இந்த இடத்த திரும்பி நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பாவும் சரி, அவங்க தாத்தாவும் சரி, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலலாம் சொல்லியிருக்காங்க அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதனால் இவரும் நல்லா பண்ணுறாரு, எங்கள் இதில் அவர் நல்லா பண்ணுறாரு. நாளைக்கு பிற்காலத்தில் வந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு தான் எங்கள் ஓட்டு.
சேப்பாக்கம் மக்கள் எல்லாம் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா நல்லது பண்ணியிருக்கவங்க தான் நாங்கள் இப்போ யார் சாப்பாடு போகிறாங்களோ அவங்க பக்கம் தான் நாங்கள் நிற்பாங்க ஜனங்க. அதுதானே உண்மை. யார் நல்லது கெட்டது பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் தானே நிற்பாங்க. இத்தனை நாள் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லுங்க. இப்போ இவர் வீடும் கொடுக்குறேன்னு இப்போ ஸ்லம்மில் இருக்கிறவங்களெல்லாம் வீடு கூட மாற்றி கொடுத்துட்றோம். அவங்கவுங்க வீடு ஒழுவுது, அவங்கவுங்களுக்கு மரம் எல்லாம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து நிறைய வந்து பூச்சி வருது, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களேங்க. அப்போ அது பெரிய விஷயம் தானே. அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா அவ்வளோ இதுவாக இருப்பாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாத நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, திருப்பி அவர் தான் ஜெயிக்கணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும், அவரை முன்னேற்றணும், மேலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டோமா நாங்கள்லாம். டெய்லியும் அங்கே காசு கொடுத்தே நாங்கள் அழுவோம். நாங்கள் கூலிக்காரங்க தான். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 200-300 ரூபா நாங்கள் கொடுப்போம். பாத்ரூம் போக கூட நாங்கள் பொது பாத்ரூம் போக அசிங்கப்படுவோம். வயசு பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு எனக்கு. நம்ம 4 பிள்ளைங்களை இட்டுன்னு போய் நம்ம எப்படி அங்கே போய் நிற்கிறதுன்னு ஆளுங்களை கூப்பிட்டு நாங்கள் எடுப்போம். இன்றைக்கி அவர் வந்தார், எங்களுக்கு அண்ணன பக்கம் க்ளீனாகுது, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம் நாங்கள். அதுவே எங்களுக்கு போதும்ப்பா. இந்த சலுகை செஞ்சுக்கிறேன். இன்னும் அவர் செய்வார், ஆனால் இன்னும் ஆட்சியில் தான் இருப்பார், கீழே இறங்க முடியாது, போகாமல சொல்லுவாங்க. அந்த சேத்துல வந்து யாருமே வரமாட்டாங்கன்னா, ஆனால் அந்த அண்ணா வந்திருக்கிறாரு. அவ்வளோ அழகாக நடந்து போய் எங்கெங்கே என்னென்ன டேமேஜ், எந்தெந்த பொருள்லாம் தேவைப்படுது எல்லாமே உடனுடனே இன்றைக்கி சொன்னால் மறுநாள் நடந்துருக்குதாங்க. அவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. போடட்டும், அவருக்கு ஆசை போல இருக்கு, போடணுன்னு போடட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை வாட்டி ரீஎலெக்ஷன் போட்டாலும் உதயநிதி ஸ்டாலின் சார் தான் நினச்சி நிற்பார், அவள் தான்.